ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இ பேன் கார்டு டவுன்லோட் வந்து எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ க்ரோம் ஓப்பன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோமில் வந்து சர்ச்சில் யூடிஐ இ பேன் டவுன்லோட் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தில் மந்த் அண்ட் இயரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ கேப்சா என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பேனில் லிங்காக இருக்கிற ஃபோன் நம்பர் மெயில் ஐடி ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபோன் நம்பர் மெயில் ஐடி அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ எதில் ஃபோனுக்கு ஓடிபி போடுறோமா இல்லை மெயிலுக்கு ஓடிபியா இல்லை ரெண்டுத்துக்குமே வந்து போடுறோமாங்கிறத கீழே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோன்னா ஃபோனை டிக் பண்ணிக்கோங்க, மெயில்னா மெயில் ஐடி டிக் பண்ணிக்கோ. நான் பார்த்தீங்கன்னா இப்போ போத் இதுக்கு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ போத் இதுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு கேப்சா கிளிக் பண்ணிட்டு டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணி கெட் ஓடிபி கொடுத்துறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயிலுக்கும் எனக்கு ஓடிபி வந்திருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கும் ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ரெண்டு ஓடிபியுமே பார்த்து என்ட்ரி பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டு ஓடிபியுமே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து சப்மிட் கொடுத்துட்றோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பேமெண்ட் ப்ராசஸ் போகும். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இல்லைன்னா 8.26 ரூபா வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த பில் டெஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துருங்க. இப்போ பேமெண்ட் கேட்வேக்கு போகிறோம். ஸோ அதில் நீங்கள் என்ன பேமெண்ட் மெத்தடில் யூஸ் பண்ணிங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கியூஆரில் யூஸ் பண்ணி பே பண்ணுங்க. ஸோ கியூஆர் கொடுத்துட்டு சில மேக் பேமெண்ட் கொடுத்துறேன், கியூஆர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் லிங்காக இருக்கிற ஃபோன் நம்பர் அண்டு வந்து மெயில் ஐடிக்கு டவுன்லோட் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் அடிக்கிற ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா லிங்க் வந்திருக்கு. ஸோ அந்த லிங்க்கை வந்து இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஓடிபி சென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ஷோ ஆகுது. ஸோ இப்போ ஃபோன் நம்பர் வந்து ஃபோனில் வந்து செக் பண்ணுறோம், ஓடிபி வந்திருக்கு. அதை ஓடிபியை பார்த்து என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டவுன்லோடுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இ பேன் பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பேன் கார்டில் மெயில் ஐடி லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா இ பேன் காப்பி வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு பேன் கார்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பேன் கார்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ பேன் கார்டு ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்து தான். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.